கொழும்பின் இன்னும் சில பகுதிகளில் உடன் நடைமுறையாகும் வகையில் ஊரடங்கு அமுலில். 20-ஆம் திருத்த சட்டமூலத்தின் 2-ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று. கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் மாகந்துறை மதுசின் உடல் அடக்கம். கொரோனா நோயாளி அடையாளம் காணப்பட்ட ஹோட்டலில் தங்கியிருந்தார் சஜித், சுகாதார அமைச்சர் தகவல். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தடுப்பூசியை போட்ட நபர் திடீர் உயிரிழப்பு, அதிர்ச்சியில் உலக நாடுகள். கொழும்பு மாவட்டத்தில் மட்டக்குழி, முகத்துவாரம், வெள்ளம்பட்டி, புலிமெண்டல் மற்றும் கிரேன்பாஸ் ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரையில் இந்த ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் 10 மணியிலிருந்து திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை ஹம்பஹா மாவட்டம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் அமைப்பின் 20-ஆவது திருத்த சட்டமூலத்தின் 2-ஆம் வாசிப்பு மீதான 2-ஆம் நாள் விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது. இன்று மாலை 2-ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. 20-ஆவது திருத்த சட்டமூலம் தொடர்பான விவாதம் நேற்றும் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன், 20-ஆவது திருத்த சட்டமூலத்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒருபோதும் ஆதரிக்காது என தெரிவித்துள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பானது நாட்டை பிளவுபடுத்த சம்மதிக்காது. அதே போன்று 20-ஆவது திருத்த சட்டம் நாட்டின் இறைமையை மீறுகின்றது. இதனால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசு கட்சியும் 20-ஆவது திருத்த சட்ட மூலத்தை முழுமையாக நிராகரிக்கின்றன. நாட்டின் ஜனநாயகத்தை சர்வாதிகாரம் ஆக்கிரமிக்க அனுமதிக்க முடியாது. தமிழ் மக்கள் புதிய அரசியல் யாப்பு ஒன்றுக்கான ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள். கடந்த தேர்தலில் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வெற்றியை தங்களுக்கு மாத்திரம் சாதகமாக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாளிகவத்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது கொல்லப்பட்ட பாதாள உலகக்குழு தலைவர் மாகந்துரிய மதுசின் இறுதி சடங்குகள் நேற்று இடம்பெற்றன. இறுதி சடங்குகள் மகரகம கொடிகம பொது மயானத்தில் இடம்பெற்றன. நேற்று முன்தினம் அதிகாலை மாளிகவத்த வீட்டு திட்டத்தில் 22 கிலோ ஹெரோயின் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்ததை தொடர்ந்து கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மாகந்துரிய மதுசுடன் சம்பவ இடத்துக்கு சென்றிருந்தனர். இதன்போது போலீசாருக்கும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மாகந்துரை மதுஸ் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாகந்துரை மதுசின் உடல் பமுனுவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் இறுதி சடங்குகள் மகரகம கொடிகம பொது மயானத்தில் இடம்பெற்றன. இதன்போது மயானத்திற்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று சமூகத்தில் பரவவில்லை என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் சமூக மட்டத்தில் வேகமாக பரவி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தொற்று நோயியல் பிரிவு மற்றும் சுகாதார அமைச்சகம் இத்தகைய நடவடிக்கைகளை திறமையாக மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், ஜாலையில் கொரோனா வைரஸ் நோயாளி ஒருவர் தங்கியிருந்த ஹோட்டலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச காணப்பட்டார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் நோயாளி ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்ட ஜால ஹோட்டலில் சஜித் பிரேமதாச தங்கியிருந்தார். ஜால ஹோட்டலில் சஜித் பிரேமதாச தங்கியிருந்ததை அறிந்த சுகாதார அதிகாரிகள் அவரை உடனடியாக எச்சரித்தனர். இலங்கையின் சுகாதார அமைப்பு எவ்வளவு சிறந்தது என்பதை இது வெளிப்படுத்தியுள்ளது என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாங்கள் அவருக்கு தகவல்களையும் அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் வழங்கினோம் என சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஆக்ஸ்போர்ட் கொரோனா தடுப்பூசியின் இறுதிக்கட்ட பரிசோதனையில் பங்கேற்ற பிரேசில் நாட்டவர் திடீரென உயிரிழந்துள்ளார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இங்கிலாந்து அரசு மற்றும் அஸ்ட்ராஜெனேகா மருந்து நிறுவனத்துடன் இணைந்து ஒரு தடுப்பூசியை உருவாக்கியிருந்தது. ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசியின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட மனித பரிசோதனையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை இங்கிலாந்து, இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் நடைபெற்று வருகின்றது. இந்த பரிசோதனையில் ஆயிரக்கணக்கானவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரேசில் நாட்டில் ஆக்ஸ்போர்ட் கொரோனா தடுப்பூசி பரிசோதனையில் பங்கேற்ற ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். டியோடி ஜெனிரோ நகரில் வசித்து வந்த அந்த நபரின் வயது 28 என ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தடுப்பூசி பரிசோதனையின் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட தேவையில்லை என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ஆனால் அஸ்ட்ராஜெனேகா மருந்து தயாரிப்பு நிறுவனம் இந்த விவகாரம் குறித்து பதிலளிக்கவில்லை. தடுப்பூசி பரிசோதனை நிறுத்தப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பிரேசில் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசியின் பரிசோதனை தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. உலகெங்கிலும் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா, ஆஸ்திரேலியா என அனைத்து நாடுகளும் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் தடுப்பூசியை கண்டுபிடித்த முதல் நாடாக ரஷ்யா விளங்குகின்றது. ஸ்புட்னிக் என இரண்டு தடுப்பூசிகளை ரஷ்யா உருவாக்கியுள்ளது. எனினும் எல்லா தடுப்பூசிகளையும் விட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கும் தடுப்பூசியை அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள், மிகவும் நம்பிக்கையுடன் வைத்துள்ளார்கள். இந்த நிலையில் அண்மையில் பக்க விளைவுகள் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட குறித்த பரிசோதனைகள் அதற்கான தீர்வினை கண்டறிந்து மறுபடியும் தமது பணியை தொடர்ந்தது. இவ்வாறான நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தடுப்பூசியை எதிர்பார்த்து காத்திருக்கும் உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.